இப்போ ஜாவா எயிட்டுக்கு பிறகு ஜாவா எயிட்டில் சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இல்லை லாம்டா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த லாம்டா எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன இல்லை லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன இதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் இல்லை லாம்டா ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் தெரியணும். ஒன்று, இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட பார்ட் கிடையாது லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது. இது வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அதோட ஒரு பார்ட் லாம்டா எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது, சரியா? இன்னொன்று, அப்போ இந்த லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் கற்றுக்கிடுறதுக்கு நான் எனக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை ஜாவா ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஜாவாவில் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ்னால் என்ன, இது ரெண்டாவது தெரியணும். இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ் வரும்போது இதில் டீஃபால்ட் மெத்தட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒன்று. இதை தான் இன்டர்வியூவில் டீஃபால்ட் மெத்தட்னா என்னென்னு கேட்டாங்க அப்படின்னு கூட ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மூணு தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ப்ரையாரிட்டி ப்ரைமரியான ஒன்று லாம்டா எக்ஸ்ப்ரெஷன். அப்போ லாம்டா எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் ஜாவாவில் மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் இந்த லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் உண்டு. பைத்தான்லேயும் லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் உண்டு. இப்போ நம்ம ப்ரைமரியாக போய் அப்போ லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா என்ன, லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் இன் ஜாவா, லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் இன் சி ஷார்ப், இப்படி எல்லாம் பார்க்கலாம், இன் பைத்தான் இப்படிலாம் பார்க்கலாம். இப்போ முதல்ல லாம்டா எக்ஸ்ப்ரெஷன்னா என்னது, இதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்சன். நீங்கள் இங்கே பார்க்குறது சி ஷார்ப்போட ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கு லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் பற்றி. அதுக்கு கீழே ஜாவாவில் உள்ளதெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது, இப்போ லாம்டா சிம்பிள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்கூல் காலேஜிலலாம் படித்த இந்த சிம்பிள் தான் லாம்டா சிம்பிள், இப்படி போட்டிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாம்டா கேல்குலஸ்லலாம் யூஸ் பண்ணுற சிம்பிள், சரியா? சுருக்கமாக லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். பேரே கிடையாது அந்த ஃபங்க்ஷனுக்கு, பேரே கிடையாது. பேரே இல்லாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபங்க்ஷன்னா மெத்தட். இப்போ ஜாவாலாத மெத்தட்னு நம்ம சொல்லுவோம், மற்ற லாங்குவேஜஸில் ரெண்டுமா அதை யூஸ் பண்ணுவாங்க, மெத்தட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அனானிமஸ் மெத்தட் அதான் லாம்டா ஃபங்க்ஷன் இல்லை லாம்டா எக்ஸ்ப்ரெஷன். அப்போ அடுத்த க்வெஸ்டின் என்ன வந்துடும், அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்துடும். அனானிமஸ் ஃபங்க்ஷனுங்கிறது இவங்க வைக்கிற இன்னொரு பேர் வந்து க்ளோஷர், இதை வந்து க்ளோஷர்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ லாம்டா எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன, அஃபிஷியலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு போய் தேடி பார்ப்போம். லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் ஜாவா டாக்ஸ் அப்படின்னு போய் தேடி பார்ப்போம், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம், சரியா? இவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம், சரியா? அனானிமஸ் கிளாஸஸ் இப்போ நீங்கள் இன்னர் கிளாஸஸ் படிச்சுருந்தீங்கன்னா அதில் அனானிமஸ் கிளாஸஸ் உண்டு. இவங்க அதுலேருந்து இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அனானிமஸ் கிளாஸ் எப்படியோ அதே மாதிரி நாங்கள் இங்கே கொண்டு வரோம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. முதல்ல லாம்டா எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது எங்கே தேவை? இப்போ அனானிமஸ் எக்ஸ்ப்ரெஷன் இல்லை அனானிமஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்க, அனானிமஸ் ஃபங்க்ஷன்னாலே என்னன்னு தெரியல, பாயிண்ட் நம்பர் ஒன். அப்போ அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அது இருக்கட்டும். இன்னொன்று, ஐடியல் யூஸ் எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படும், அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். சப்போஸ் தட் யூ ஆர் க்ரியேட்டிங் ஏ சோஷியல் நெட்ஒர்க்கிங் அப்ளிகேஷன், ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரி ஒரு அப்ளிகேஷன், யூ வாண்ட் டு க்ரியேட் அ ஃபீச்சர் தட் எனேபிள்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு பெர்ஃபார்ம் எனி கைண்ட் ஆஃப் ஆக்ஷன், ஒரு மெசேஜ் அனுப்பணும் ஆன் மெம்பர்ஸ் ஆஃப் தி சோஷியல் நெட்ஒர்க்கிங் அப்ளிகேஷன். சரி, அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன பண்ணணுமோ அவருக்கு அந்த ப்ரைமரியாக யார் இதை பண்ணணும், அட்மின் தான் பண்ணணும். அவர் என்ன பண்ணணும், அவர் வந்து பெர்ஃபார்ம் ஆக்ஷன் ஆன் செலக்டட் மெம்பர்ஸ், கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் ப்ரீ கண்டிஷன் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக லாகின் ஆகிருக்கணும், லாகின் ஆனால் தான் அனுப்ப முடியும். போஸ்ட் கண்டிஷன், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கெல்லாம் போயிருக்கணும். அப்போ அதுக்கான சக்ஸஸ் சினாரியோ என்னங்கிறத சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்பெசிஃபைஸ் க்ரைட்டீரியா, யார் யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு சொல்லுவார், என்ன அனுப்பணும்னு சொல்லுவார், அவர் சப்மிட்னு கொடுப்பார். அப்படி கொடுத்த உடனே அவங்க எல்லாருக்கும் போயிடும். இப்படி எப்போல்லாம் நடக்கணும், இப்போ இந்த சினாரியோ எல்லா இடத்துலையும் நடக்கும். இப்போ நீங்கள் சென்னை சில்ஸ், ஆர்எம்கேவி, போத்தீஸ்னு போய் எங்கேயாவது ட்ரெஸ் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிறந்த நாளைக்கு மெசேஜ் வருது. அப்போ அந்த இடத்துலலாம் ஒரு அட்மின் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் மெசேஜ் அனுப்பல, இன்றைக்கி டேட்டில் யார் யாருக்கு பிறந்தநாள் அவங்களுக்கு மட்டும் ஹாப்பி பர்த்டேன்னு மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாம் நடக்குதுல்ல. இந்த மாதிரியான ஒரு சினாரியோ தான் சொல்கிறாங்க. அப்போ இது எப்போல்லாம் நடக்கும், மெனி டைம்ஸ் டியூரிங் தி டே இப்படி நடக்கும். அதுக்கு இவங்க அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும், சரியா? இதில் இருந்து தான் நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத கற்றுக்க போகிறோம்.
இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப இதை விட ஈஸியாகவே நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அனானிமஸ் மெத்தட். இப்போ முதல்லயே அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது, அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா என்னது, அனானிமஸ் மெத்தட்னா என்னது அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதை எப்படி இவங்களோட சாம்பிளில் வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், அனானி இல்லை அனானிமஸ்னால் என்ன? அனானிமஸ்னாலே பொதுவாக என்ன அர்த்தம்னா ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள். டிக்ஷனரி மீனிங் சொல்கிறேன். அனானிமஸ் லெட்டர், மொட்டை லெட்டர், மொட்டை கடுதாசி அப்படிங்கிறதுக்கு அனானிமஸ் லெட்டர், அனானி லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே அனானிமஸ் ஃபங்க்ஷன். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. ஃபங்க்ஷன்னா என்னது? மெத்தட். ஒரு மெத்தட் எழுதுறீங்க, அந்த மெத்தடுக்கு பேரே கிடையாது. அதுக்கு பேர் தான் லாம்டா ஃபங்க்ஷன். இப்போ மெத்தடுக்கு பேரே கிடையாதுன்னா எப்படிங்க இருக்கும்? இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுகிறேன், பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். இதில் உங்களுக்கு தெரியும் இதில் இந்த டெஸ்ட்டுங்கிறது மெத்தடோட நேம், வாய்டுங்கிறது மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப், பப்ளிக்ங்கிறது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்லை ஆக்சஸ் மாடிஃபையர். இது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராக்கெட்ஸில் நீங்கள் இன்ட் ஏ இன்ட் பின்னு ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இன்ட் ஏ இன்ட் பிங்கிறது அந்த மெத்தடுக்கான ஆர்குமெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அனானிமஸ் ஃபங்க்ஷனாக இதை மாற்றணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் தான் நமக்கு இதெல்லாம் தேவை. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் எது ப்ரைமரி? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட் தான் ப்ரைமரி. ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் மெத்தட்ஸை கால் பண்ணிக்குவீங்க, மெத்தடை கால் பண்ணுவீங்க, மெத்தடை டிஃபைன் பண்ணுவீங்க. இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு பேரடைம் இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் எது ப்ரைமரி? ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன் தான் ப்ரைமரி. எப்படி ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் ஆப்ஜெக்ட் ப்ரைமரியோ அதே மாதிரி ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன் தான் ப்ரைமரி. ஃபங்க்ஷன்னா திரும்பவும் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுங்கிறதுலாம் மெத்தட். சரி, ஃபங்க்ஷன் தான் ப்ரைமரினா அப்போ நான் ஒரு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே, இதில் என்ன குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. கரெக்டா? இதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமர்ஸ் வந்து இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ரெண்டே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். நம்பர் ஒன்னோட வேல்யூ 10, நம்பர் ரெண்டோட வேல்யூ 20. இதுக்கு நான் ஒரு கிளாஸ் எழுதணும், கிளாஸ் ஏபிசின்னு ஒரு கிளாஸ் எழுதணும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு மெயின் மெத்தட் எழுதணும், அது உள்ளே போகணும், அது உள்ளே ஏபிசிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், ஏபிசி ஏபிசி ஈக்குவல்ஸ் டு நியூ ஏபிசின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஆடுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணணும், அதில் இந்த 10-20 பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆடுங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். டயர்டாகிடுறாங்க. ஐயோ சாமி, இதுக்கு நான் நேரில் நம்பரை நானே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு போயிடுவேன், இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமா இது வந்து? இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை எழுதுவீங்க 10-20 ஆட் பண்ணுறதுக்கு? அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனல் டெவலப்பர்ஸ், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமர்ஸ் கேட்குற க்வெஸ்டின். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ சுருக்கமாக ஃபங்க்ஷனெல்லாம் எழுதணுமோ அவ்வளோ சுருக்கமாக எழுதுங்க. கன்சைஸ் கோடிங், இதுதான் ஃபங்க்ஷனல் டெவலப்பர்ஸ் எப்பவுமே பேசுகிறட்டும். கோடிங் வந்து சுருக்கமாக இருக்கணும். நீங்கள் வள 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 வளன்னு எழுதுறீங்க, படித்து புரிஞ்சுக்கிடுறதுக்குள்ளே ஒருத்தர் டெவலப்பர் ஆகிற ஆசையே இல்லாமல் போயிடுது. அப்போது அதை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு அப்போ நீங்கள் ஐடியா சொல்லுங்கள். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் எவ்வளோ குறை சொல்கிறீங்கல்ல, இப்போ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் இதுக்கான ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க ஐடியா சொல்கிறாங்க. கன்சைஸ், ரொம்ப சின்னதாக இருக்கணும் கோடிங். அப்போ சின்னதாக இருக்கணும்னா என்னென்னலாங்க இருக்கணும்? நாங்கள் இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. பப்ளிக் வாய்ட் ஆட், இன்டீஜர் நம்பர் 1, இன்டீஜர் நம்பர் 2. நாங்கள் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன், இதுதான் நாங்கள் எழுதுகிற கோட். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2, இதுக்கு நாங்கள் எழுதுகிற கோட் இது தான். இதில் என்ன தப்பு சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் நிறைய விஷயம் தேவையில்லை. இதுதான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமர் சொல்கிற பாயிண்ட். சரி, அப்படி என்னென்ன விஷயம்லாம் தேவையில்லை அப்படின்னு கேட்டால், முதல்ல அவங்க சொல்கிறது இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் தேவையில்லை, டிஃபால்ட்டாக எல்லாமே பப்ளிக்காக இருக்கட்டும், வேணும்னா அவங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சரி பரவாயில்ல, ஆக்சஸ் மாடிஃபையர் ரிமூவ் பண்ணுறதுல நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, டிஃபால்ட்டு நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது என்ன தேவையில்லை? ரிட்டர்ன் டேட்டா டைப் தேவையில்லை. ரிட்டர்ன் டேட்டா டைப் தேவையில்லையா? அது கன்ஸ்ட்ரக்டரில் மட்டும்தானே ரிட்டர்ன் டேட்டா டைப் தேவையில்லை? இல்லை இல்லை, இங்கேயே ரிட்டர்ன் டேட்டா டைப்பை தூக்கி விட்டுருங்க. சரி, அடுத்தது என்ன தேவையில்லை? அடுத்தது நீங்கள் ஒரு ப்ரோ இந்த ஃபங்க்ஷன் இந்த மெத்தடுக்கு ஒரு பேர் வச்சுருக்கீங்களே, அந்த பேரே தேவையில்லை. அப்போ ரிட்டர்ன் டேட்டா டைப்பையும் ரிமூவ் பண்ணணும்னா வாய்டே ரிமூவ் பண்ணிடணும், மெத்தடோட நேமை ரிமூவ் பண்ணிடணும்னா ஆடே ரிமூவ் பண்ணிடணும், அவ்வளோதான். இதுதான் இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இதுதான் ஃபங்க்ஷன்.
என்ன இதை இப்படி எழுத இப்படி எழுதும்போது இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இப்படி கொடுத்துக்கணும், வேறு எதுவும் கிடையாது. இதுதான் இப்போது அனானிமஸ் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷனோட இன்னொரு பேர் என்ன? அனானிமஸ் ஃபங்க்ஷனோட இன்னொரு பேர் க்ளோஷர். க்ளோஷரோட இன்னொரு பேர் என்ன? லாம்டா எக்ஸ்ப்ரெஷன். அவ்வளோதான். அப்போ மெத்தடுக்கு ஆக்சஸ் மாடிஃபையர் கிடையாது, ரிட்டன் டேட்டா டைப் கிடையாது, நேம் கிடையாது. மூணையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இடையில ஒரு ஹைஃபன் கிரேட்டர் தேன் சிம்பிள், அதாவது ஆரோ போட்டு விட்டிங்கன்னா அதான் அனானிமஸ் ஃபங்க்ஷன். இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் எவ்வளோ இந்த ஒரே லைனில் தான் கோட் எழுதுறீங்கன்னா இந்த பிரேசஸ் கூட தேவை கிடையாது, இந்த பிரேஸ்லாம் தேவை கிடையாது. பார்த்தாலே தெரியலையா நான் இது ரெண்டே இன்புட்டாக கொடுக்குறேன், எனக்கு இது அவுட்புட்டாக வரணும். அவ்வளோதான். இப்படி எழுதுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன அவ்வளோ பெருசு எழுதுறீங்க? அப்போ நான் ஒருவேளை இன்புட்டே கொடுக்கல. இப்போ நான் இப்படி ஒரு மெத்தட் எழுதுகிறேன், பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். இதில் சும்மா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலு ஹாய் அப்படின்னு நான் இதில் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி டைப் பண்ணுறேன்னா அப்போ இதில் நான் எப்படி எழுதணும்? முந்தினதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது, இப்போ ஆர்குமெண்ட்ஸ் இல்லையே. அப்படின்னா வழக்கம் போல் ஆக்சஸ் மாடிஃபையரை ரிமூவ் பண்ணுங்கள், அடுத்து ரிட்டன் டேட்டா டைப்பை ரிமூவ் பண்ணுங்கள், அடுத்து நேமை ரிமூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ப்ராக்கெட்ஸ் மட்டும் இருக்கா? இருக்கட்டும். இங்கே வந்து ஒரு ஆரோ போட்டு விட்ருங்க. நிறைய லைன் இருந்ததுன்னா இந்த ஃப்ளவர் பிரேசஸ் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். இஃப்லலாம் ஃப்ளவர் பிரேசஸ் சில சமயம் கொடுப்போம், சில சமயம் கொடுக்காமல் எழுதுவோம்ல, அது மாதிரி. நிறைய லைன் இல்லை அப்படின்னா இப்படி ஒரே நிறைய லைன் இருந்தாலும் சரி, இப்படி ஒரே லைனில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுலேயும் இந்த பிரேசஸை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஆ, இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மெத்தட் எழுதியிருக்கீங்க. ஒரு மெத்தடில் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணதை காமிச்சிங்க, ஒரு மெத்தடில் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாமல் காமிச்சிங்க. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், நீங்கள் வந்து விவரமாக ரிட்டன் டேட்டா டைப்பே இல்லாமல் எழுதிட்டீங்க. நான் இப்படி ஒரு மெத்தட் எழுதுகிறேன், நான் வந்து பப்ளிக் இன்ட் மல்டிப்ளை அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். ரெண்டு நம்பர், இன்டீஜர் நம்பர் 1 கமா இன்டீஜர் நம்பர் 2. ரொம்ப ஈஸி. ரிட்டன் நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2 இப்படி எழுதுனா என்ன பண்ணுவீங்க? இதை எனக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷனாக எழுதி காட்டுங்க. சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் மாடிஃபையரை ரிமூவ் பண்ணுங்கள், ரிமூவ்டு. ரிட்டன் டேட்டா டைப்பை ரிமூவ் பண்ணுங்கள், ரிமூவ்டு. மல்டிப்ளை நேம் நேமை ரிமூவ் பண்ணுங்கள், ரிமூவ்டு. இந்த இடத்துல ஒரு ஆரோ, ஒரு ஹைஃபன், ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுங்க. அவ்வளோதான். ரிட்டன் அப்படியே இருக்குன்னா இருக்கட்டும். இதுதான் அனானிமஸ் ஃபங்க்ஷன். இதை இப்படியும் எழுதலாம், ஒரே லைன் தானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக எழுதி காமிக்கிறேன் அனானிமஸ் ஃபங்க்ஷனை. இப்படியும் எழுதலாம், ஒரே லைன் தானே இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படியும் எழுதலாம். இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இப்படி ஒரே லைன் தானே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பாருங்கள் ரிட்டனையும் ரிமூவ் பண்ணிடலாம், இப்படியும் எழுதலாம். மூணுமே கரெக்ட் தான். அப்போது இதெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறதெல்லாம் தியரட்டிக்கல் ஸ்டோரிஸ். இதை எப்படி ப்ரோக்ராமில் செஞ்சு காமிப்பீங்க? அதான் அடுத்த கேள்வி. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். வந்து நம்ம ஜாவாவில் ஒரு மெத்தட் எழுதும்போது கீழே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணுவோம்ல சார், இப்போ இதுக்கெலாம் நேமே இல்லை, இதை எப்படி சார் கால் பண்ண முடியும்? நல்ல க்வெஸ்சன். இப்போ அதுதான் அடுத்த டிஸ்கஷனே. அப்போ இதை நான் எப்படி ப்ரோக்ராமில் கொண்டு போகிறது அப்படிங்கிறது தானே க்வெஸ்சன், கரெக்டாக? இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிற எதையுமே நார்மல் ப்ரோக்ராமில் நம்மளால் கொண்டு போக முடியாது. இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். எக்லிப்ஸ் போயிட்டேன், எக்லிப்ஸ் போயிட்டு இதில் ஏதாவது ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். நான் சும்மா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல, சும்மா கேம் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கேம்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கிளாஸில் மெயின் மெத்தடுக்கு உள்ளேயோ இல்லை மெயின் மெத்தடுக்கு வெளியிலேயோ இதை டைப் பண்ணாலே எரர் காமிக்கும். இதோ எரர் காமிக்குதா, சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு காமிக்குது, இங்கே சின்டாக்ஸ் எரர்னு காமிக்குது. அப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நினச்சிட்ருக்கிற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் காமிச்சது எல்லாமே எக்லிப்ஸ்லேயோ இல்லை ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணியோ காமிக்கலையே, இப்படி இதோட சிண்டாக்ஸ் தானே சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததுபடி மூணே மூணு விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. ஒன்று, நோ ஆக்சஸ் மாடிஃபையர், நோ ரிட்டன் டேட்டா டைப், நோ மெத்தட் நேம். இது மூணும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இந்த மூணு தான் சொல்லியிருக்கோம்.
அப்போ நான் எப்படி இதை வச்சுட்டு மெத்தட் எழுதுறது? அப்போ இதை மெத்தட் எழுதணும், இப்போ ஒரு லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் கற்றுக்கணும்னா அப்போ தான் நம்ம எதை கற்றுக்க ஆரம்பிக்க போகிறோம் தெரியுமா? ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்றை கற்றுக்க போகிறோம். இப்போ இன்டர்ஃபேஸ் நமக்கு இவ்வளோ நாள் தெரியும், ஒரு இன்டர்ஃபேஸுங்கிறது என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுலாம் தெரியும். இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இன்டர்ஃபேஸ் வேறு, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வேறையா அப்படின்னா ஆமாம், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்குன்னு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்போ அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்கு அப்படின்னு க்வெஸ்டின் கேட்டால், ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும், சிங்கிள் அப்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும், அதுக்கு மேலே அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கக்கூடாது. சிங்கிள் அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். அப்போ சிங்கிள் மெத்தட் இருக்கிற மாதிரி, சிங்கிள் அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ் இருக்கா ஜாவாவில், இல்லை நம்ம க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் ஆமாம், ஜாவாவில் இருக்கா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ், ஆமாம் இருக்குது. நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணலாமா? ஆமாம் பண்ணலாம், ரெண்டுத்துக்குமே எஸ் பண்ணலாம். அப்போ ஜாவாவில் அப்படி என்னென்னலாம் ப்ரீ டிஃபைண்டாக இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா ரன்னபிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. மேபி மல்டி த்ரெட்டிங் பண்ணினவங்க இல்லை மல்டி த்ரெட்டிங் படிக்கும்போது நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி காலபிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. கலெக்ஷன்லாம் போயிட்டிங்கன்னா கம்பேரபிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும். இங்கே ரன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும், காலபிளில் கால்னு நினைக்கிறேன், கால்னு ஒரு மெத்தட் இருக்கும், கம்பேரபிளில் கம்பேர் டு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். இப்படி மெத்தட்ஸ் மட்டும் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம், கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு போட்டு ஜாவா டாக்ஸ்ன்னு தேடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கும். அப்படி ஒரே ஒரு மெத்தட் இருக்கிறது தான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். சரி, இதில் ஒரு சந்தேகம் வந்துடுது, ஒரே ஒரு மெத்தடா ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தடா? ஏன்னா இன்டர்ஃபேஸ்னாலே பை டிஃபால்ட் ஆல் த மெத்தட்ஸ் இன் அன் இன்டர்ஃபேஸ் ஆர் அப்ட்ராக்ட். இதான் நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் அப்ட்ராக்ட்டுங்கிற வார்த்தையவே சொல்ல வேண்டாம், அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டே யூஸ் பண்ணாமல் நீங்கள் இன்டர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸுமே அப்ட்ராக்ட் தான். அப்போது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னால் ஒரே ஒரு மெத்தட் இருந்தால் போதும்னு சொன்னால் போதுமே, நீங்கள் எதுக்காக ஸ்பெசிஃபை பண்ணி ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட்னு மென்ஷன் பண்ணுறீங்க? இந்த கேள்வி கரெக்டா? ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் அப்ட்ராக்ட்டுங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறீங்க? ஆமாம், அப்போ அப்ட்ராக்ட்டுங்கிற கேள்வி கரெக்டுன்னு வந்துருச்சுன்னா, அப்போ இப்போ அடுத்த ஒருவேளை நான் ஆமாம் இது அப்ட்ராக்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன், ஒரே ஒரு மெத்தடுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்க? என்னங்க அப்படிங்க அப்ட்ராக்ட் சொன்னால் ரெண்டுமே சேமாக தான் சார் இருக்கும். கரெக்ட், ரெண்டுமே சேம் தானே. ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் சிங்கிள் மெத்தட் இருக்கும்னு சொன்னால் பை டிஃபால்ட் இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட் அப்ட்ராக்ட். நீங்கள் சிங்கிள் மெத்தடுன்னு சொன்னாலும் சிங்கிள் அப்ட்ராக்ட் மெத்தடுன்னு சொன்னாலும் சேம் தானே? இல்லை, சேம் இல்லை, ரெண்டும் வேறு வேறு. வேறு வேறுன்னா ஜாவா 8 இருந்து, சரியா, ஜாவா 8 முன்னாடி இருந்த சினாரியோ வேறு, ஜாவா 8 அப்புறம் வேறு. ஜாவா 8 இருந்து ஒரு நார்மல் இன்டர்ஃபேஸில் நீங்கள் டிஃபைன்டு மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், டிஃபால்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம், மெத்தடை டிஃபைன் பண்ணலாம் இன்டர்ஃபேஸில் ஜாவா 8. இப்போ நான் இதில் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன், இப்போ சாம்பிளுக்கு காமிக்கிறேன் உங்ககிட்ட, சரியா? நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன், இன்டர்ஃபேஸ் டெமோ அப்படின்னு நான் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்போ நான் பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் கொடுத்தேன்னா இதில் அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டே கிடையாது, கொடுக்கணுங்கிற தேவையும் கிடையாது. ஒருவேளை அப்ட்ராக்ட்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை ஸ்பெசிஃபை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணுற பாருங்கள், இப்போது வாய்ட் டெஸ்ட் 2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். எரர் காமிக்குது டெஸ்ட் 2, அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் டூ நாட் ஸ்பெசிஃபை எ பாடி அப்படின்னு எரர் காமிக்குது. அந்த எரருக்கு கீழே இருக்கிற பாப்பப்பை பார்த்தோம்னா சேஞ்ச் டெஸ்ட் 2 டு டிஃபால்ட், சேஞ்ச் டெஸ்ட் 2 டு ஸ்டாட்டிக்னு காமிக்குது. டிஃபால்ட்டுன்னு கொடுத்தா இந்த பாருங்கள் டிஃபால்ட்டுங்கிற கீவேர்டு வந்துருச்சு, கரெக்டா? டிஃபால்ட்டுங்கிற கீவேர்டு வந்துருச்சு, எரரும் போயிடுச்சு பாருங்கள்.
இப்போ இது உள்ள நான் என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா ஹாய்னு கொடுத்து வைக்கிறேன். இதே மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணலாம். டெஸ்ட் த்ரீ சிஸ்டம் டாட்டா இது வந்து ஹாய் ஐஎம் டிஃபால்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துறேன். இது தனி கீவேர்ட். நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிற டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் இல்லை. இது டிஃபால்ட்டுன்னு கொடுக்குறது, இன்டர்ஃபேஸில் டிஃபால்ட்டுன்னு கொடுக்குறது. இப்போ இதில் ஹாய் ஐஎம் ஸ்டாட்டிக் மெத்தட். இப்படி ஜாவா எயிட்லேருந்து டிஃபைன் பண்ணலாம். எதுக்கு இந்த ப்ரொவிஷன், இப்படி டிஃபைன் பண்ணுறதுல என்ன லாபம் அப்படின்னா அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனுக்காக தான் வந்தோம். அப்போ லாம்டா எக்ஸ்பிரஷன் தெரியணுன்னாலே உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லிட்டேன். லாம்டா எக்ஸ்பிரஷன் கற்றுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னால் என்னங்கிற கேள்வி வந்துடுது. வாட் இஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், அது தெரிஞ்சால் தானே நான் அதை பண்ண முடியும் அப்படின்னு பதில் சொன்னீங்கன்னா, ஆமாங்க சிங்கிள் அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிறதெல்லாம் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஜாவாவில் ஆல்ரெடி இருக்குது. காலபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, ரன்னபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, கம்பேரபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ அதே மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நிற்கிறோம். அதில் தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னால் என்ன டெஃபினிஷன்? ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் அப்ட்ராக்ட் மெத்தட். நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்லி ஒன் அப்ட்ராக்ட் மெத்தட். இப்போ ஒன்லி ஒன் அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கா இல்லையா இங்கே? அப்போ இது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான். ஆனால் ஒன்லி ஒன் அப்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் இங்கே போயிட்டு இப்போ பப்ளிக் அப்ட்ராக்ட் வாய்ட் டெஸ்ட் ஃபோர் அப்படின்னு க்ரியேட் பண்ணால் இது அக்செப்ட் பண்ணுது. இப்போ எத்தனை அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது? ரெண்டு அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ரெண்டு அப்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் அது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஏன் ரெண்டு அப்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் இது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்கும் நார்மல் இன்டர்ஃபேஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னால் ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். ஆனால் இங்கே ரெண்டு கொடுத்துட்டிங்களே, அப்போ இது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா? இல்லை. அப்போ இது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு எப்படி ஜாவாவுக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு அனடேஷன் இதில் சேர்த்துக்கணும். அனடேஷன்னா மெத்தடுக்கு முன்னாடியோ கிளாஸுக்கு முன்னாடியோ இல்லை இன்டர்ஃபேஸுக்கு முன்னாடியோ இப்படி சிம்பிள் கொடுத்து ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷன் மட்டும் டைப் பண்ணியிருக்கேன், கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ இது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்படி கொடுத்துட்டா ஜாவா புரிஞ்சுக்கும், ஓஹோ இது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கம்பைலருக்கு தெரிஞ்சிடும். இப்போ எரர் காமிக்கிது பாருங்கள், இன்டர்ஃபேஸ் டெமோ இன்வேலிட், இன்டர்ஃபேஸ் டெமோ இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இதுதான் காமிக்கிற எரர். ஏன் இன்டர்ஃபேஸ் டெமோ இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் ஏன் தெரியுமா? இதில் ரெண்டு அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. அப்போ ஒரு அப்ட்ராக்ட் மெத்தடை ரிமூவ் பண்ணால் எரர் போயிடுமா? ரிமூவ் பண்ணுவோம், எரர் போயிடுச்சு. அப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னால் எத்தனை அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும்? வாட் இஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்? ஏ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் அப்ட்ராக்ட் மெத்தட். அதர் தேன் தேட் இட் கேன் ஹாவ் டிஃபால்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். என் நம்பர் ஆஃப் டிஃபால்ட் மெத்தட்ஸ், என் நம்பர் ஆஃப் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். டிஃபால்ட் ஸ்டாட்டிக் நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்ட்ராக்ட் மெத்தட் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், அதுதான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இதோட ஃப்ளோவை சொல்கிறேன், அந்த ஃப்ளோவை கேட்டுட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன்னா என்னங்கிறத கற்றுக்க வந்தோம். அப்போ லாம்டா எக்ஸ்பிரஷன்னா மெத்தடோட ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்காது, மெத்தடுக்கு நேம் இருக்காது, மெத்தடுக்கு ரிட்டர்ன் டேட்டா டைப் இருக்காதுங்கிறத படித்தோம். சரி, அப்போ நான் இதை எப்படிங்க க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வேணும், அது பற்றின நாலேஜ் வேணும்னு சொன்னாங்க. சரி, அப்போ வாட் இஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிறது தான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத படித்தோம். அப்போ அப்ட்ராக்ட் மெத்தட் தவிர டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்ட்ராக்ட் மெத்தட் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், அதோடு சேர்ந்து அட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு அனடேஷன் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் இதை வந்து அனடேஷன்னு சொல்லுவாங்க. அனடேஷன்னா இதை பார்த்தோடனே பேக்ரவுண்டில் கொஞ்சம் கோடிங் ரன் ஆகும், ரன் ஆகி தான் இந்த இடத்துல வெரிஃபிகேஷன்லாம் நடக்குது. அப்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று தான் இருக்குது, ரெண்டு தான் இருக்குங்கிற எரர் வருதில்ல, அந்த வேலையெல்லாம் இந்த அனடேஷன் பார்த்துக்கும். இவ்வளோ தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதில் சொன்னதில் இந்த ஃப்ளோவில் உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். சார், ஆ சொல்லுங்கள்.
இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம எந்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கண்டிப்பா நம்ம அத டிஃபைன் பண்ணனும். ஆமா அது வழக்கம் போல. அதே மாதிரி அந்த டிஃபால்ட் ஸ்டாட்டிக் ஓவர்ரைட் பண்ண முடியுமா? பண்ணலாமே, நம்ம பண்ணுவோம். இப்போ இது நார்மல் மெத்தட்ஸ் தான், பண்ணலாம் பண்ணலாம். நீங்க கேக்குறத உடனே ட்ரை பண்ணி பாப்போம். கௌதம், லிங்கேஷ், உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ், டவுட்ஸ் இதில் இருக்கா? இது வரைக்கும் சொன்னதில் இந்த ஃப்ளோ புரியுதா? ஆ, ஓகே. அப்போ நம்ம இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஒரு அனடேஷன் படிச்சிருக்கோம், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு அனடேஷன் படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியே அனடேஷன் கோர் ஜாவால் ஆட் டு ஓவர் ரைட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். நம்ம எக்லிப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட் டு ஓவர் ரைடுன்னு ஒன்று வரும், அது படிச்சிருப்போம். இன்றைக்கி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். சரி, இப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எழுதியாச்சு, சரியா? இப்போது இந்த ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் சொல்லும்போது இன்னொரு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன், இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ ஏன்னா இன்டர்ஃபேஸஸ் பற்றி இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிற மாதிரியே மார்க்கர் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு ஜாவாவில் இருக்குது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மார்க்கர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்குங்கிறது. நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரிங் கிளாஸ் இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் பார்க்கும்போது, ரேண்டம் அந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் இல்லை செட் கலெக்ஷனில் இந்த மாதிரி ஏதாவது பார்க்கும்போது, ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிறதோ இல்லை சீரியலைசபிள் அப்படிங்கிற மாதிரியோ ஆனால் இன்டர்ஃபேஸஸ் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கலைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் மார்க்கர் இன்டர்ஃபேஸஸ். ஜேடிக்கே மார்க் பண்ணி வச்சுக்கோம், அவ்வளோதான். அப்போ மார்க்கர் இன்டர்ஃபேஸஸ்னால் என்னென்னா, இதில் இதை போய் பாருங்கள், இதிலலாம் மெத்தட்ஸே இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை தவிர வேறு என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? நம்ம ரொம்ப ஃபெமிலியரானது குளோனபிள். இந்த இன்டர்ஃபேஸஸ் நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் மார்க்கர் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு பேர் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி இதை நம்ம மார்க்கர்னு இதுக்கு பேர் வச்சதுனால நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ்னால் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், மார்க்கர் இன்டர்ஃபேஸ்னால் ஒரு மெத்தடுமே இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இது தவிர இதில் வேறு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நார்மல் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்லாம் ஒரு க்வெஸ்சன் இருக்குது. பின்னாடி நம்ம அதை வேணுங்கும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை படிச்சிட்டோம். சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம்? இங்கே வந்து டெஸ்ட் ஒன் டெஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சிட்டோம், டெஸ்ட் டூன்னு ஒரு மெத்தட் வச்சிட்டோம், டெஸ்ட் த்ரீன்னு ஒரு மெத்தட் வச்சிட்டோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேமுக்கு போகிறேன். இந்த கேமுக்கு போய் இப்போ பாருங்கள், இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் டெமோ அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அங்கே இருக்கிற மெத்தடெல்லாம் டிஃபைன் பண்ணணும்ல, ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, டெஸ்ட்டுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் கேம் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை கேம் டெஸ்ட் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடை எப்படி கால் பண்ணலாம்? இங்கே அட் ஓவர் ரைடு அனடேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த மெத்தடை எப்படி கால் பண்ணலாம், எப்படி பண்ணுவோம்? கேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாமா? கேம் ஜிஜி ஈக்குவல்ஸ் டு நியூ கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாமா? ஜிஜி டாட் டெஸ்ட் இதை கால் பண்ணலாமா? கேம் டெஸ்ட் அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, ஃபைன். இதே மாதிரி இந்த ஜிஜியை வச்சு பார்க்க போகிறேன், வேறு ஏதாவது மெத்தடெல்லாம் வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஜிஜி டாட் டெஸ்ட் டூ இருக்குது பாருங்கள். டெஸ்ட் டூக்கு பக்கத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டீன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதுதான் டிஃபால்ட். இப்போ டிஃபால்ட் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின். டிஃபால்ட்னா நீங்கள் டிஃபால்ட் மெத்தட்னா உடனே டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையருக்கு போயிடக்கூடாது. டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் வேறு, டிஃபால்ட் மெத்தட் வேறு. டிஃபால்ட் மெத்தடுங்கிறது இன்டர்ஃபேஸ் கொடுக்குற டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் டெஃபினிஷன் கொடுக்காத டைமில் அந்த இன்டர்ஃபேஸே டிஃபால்ட்டாக இந்த டெஃபினிஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் டிஃபால்ட் மெத்தட். இப்போ நான் இந்த டெஸ்ட் டூவையும் கால் பண்ணுறேன். ஹாய், ஐ எம் டிஃபால்ட் மெத்தட் வந்துருச்சு. இப்போ நான் கேம் டாட் அப்படின்னு வச்சேன்னா இங்கே இருக்கிற மெத்தட்ஸ் அந்த இன்டர்ஃபேஸ் நேம் என்ன, இன்டர்ஃபேஸ் டெமோவா, இன்டர்ஃபேஸ் டெமோ டாட் அப்படின்னு வச்சா டெஸ்ட் த்ரீ ஸ்டாட்டிக் மெத்தட். அதனால் டெஸ்ட் த்ரீ வேணும்னா ஸ்டாட்டிக்காக நான் கால் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டிஃபால்ட் மெத்தடை கால் பண்ணிட்டோம், ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணிட்டோம்,
நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கிற அப்ட்ராக்ட் மெத்தடை கால் பண்ணிட்டோம். இது வழக்கமான ஒரு அப்ரோச், இது உங்களுக்கு தெரிஞ்ச அப்ரோச் தான். இதுலேயே ஒரு லெவல் மேலே போனால் என்ன பண்ணலாம், இது நார்மல் பைண்டிங், லேட் பைண்டிங். இதோட சேர்ந்து டைனமிக் பைண்டிங் உங்களுக்கு தெரியும்ல, டைனமிக் பைண்டிங். இப்போ டைனமிக் பைண்டிங் என்ன பண்ணுவோம், இந்த கேம்னு இங்கே எழுத மாட்டோம், இங்கே என்ன எழுதிடுவோம், இன்டர்ஃபேஸ் நேமே எழுதிடுவோம், இன்டர்ஃபேஸ் டெமோ அப்படின்னு எழுதிடுவோம். எந்த எரரும் கிடையாது, இது டைனமிக் பைண்டிங். இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் இன்னும் லாம்டா எக்ஸ்பிரஷன் கற்றுக்க ஆரம்பிக்கலை. இது வரைக்கும் பண்ணினது நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ராவாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இன்டர்ஃபேஸில் மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது குவெஸ்டின்ஸ், டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா? இல்லை சரியா? இப்போ தான் லாம்டா எக்ஸ்பிரஷன் கற்றுக்கணும். லாம்டா எக்ஸ்பிரஷன் எப்படி கற்றுக்கிறது? இப்போ இது ரெண்டு இருக்கட்டும், நான் வந்து இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்னொரு ஒரு கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ், டெஸ்ட் தான் மெத்தட் நேம் வச்சுருக்கோமோ, சரி லாம்டா டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் லாம்டா டெமோன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதையே அப்படியே காப்பி பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல, இந்த மூணையும் அப்படியே காப்பி பண்ணி, ரொம்ப ஈஸியான ஏரியா தான் உங்களுக்கு. இந்த மூணையும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்தா அதே அவுட்புட் தானே வரும், அதே பேக்கேஜில் தான் இருக்கும், அதே அவுட்புட் தானே வரும், கரெக்டாக? லாம்டா டெமோவில் போய் இன்டர்ஃபேஸ் டெமோக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை நியூ கேமில் மெமரியை ரெஃபர் பண்ணி. அப்போ இது வரைக்கும் நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கோமா? இல்லை. அப்போ லாம்டா எக்ஸ்பிரஷன் எது? லாம்டா எக்ஸ்பிரஷனுங்கிறது எவ்வளோ ஈஸியாக ஃபங்க்ஷன் எழுதலாம். அப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை தான் எனக்கு ஃபங்க்ஷன் தேவை. அப்போ அந்த ஒருதே ஒரு தடவை ஃபங்க்ஷனுக்கு நான் உட்காந்து ஃபங்க்ஷன் எழுதி, ஆப்ஜெக்ட் எழுதி, ஆப்ஜெக்ட் வச்சு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அவ்வளோ பெரிய வேலை செய்ய வேண்டாமே அப்படிங்கிறது தான் லாம்டா எக்ஸ்பிரஷன். சரி, இப்போ உங்கள் நம்ம போனால் நம்மக்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. இப்போ இது ரெண்டும் நார்மல் மெத்தட்ஸ், இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், இது ஒரு டிஃபால்ட் மெத்தட், அதனால் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய ஃபோக்கஸ் இந்த டெஸ்ட்டுங்கிற அப்ட்ராக்ட் மெத்தடில் தான் என்னோடய ஃபோக்கஸ். இந்த டெஸ்ட்டுங்கிற அப்ட்ராக்ட் மெத்தட்லேருந்து எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ். அப்போ அதை கேமில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கேமில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கேம் டெஸ்ட் அப்படின்னு அவுட்புட் கொடுக்குற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் இப்போ இந்த லாம்டா டெமோலையும் நியூ கேம்னு கொடுத்தேன்னா எனக்கு கேம் டெஸ்ட் அப்படின்னு அவுட்புட் வந்துடும். இப்போது இதை எப்படி லாம்டாவில் எழுத போகிறோம்? இங்கே பாருங்கள், உங்களோட இன்டர்ஃபேஸ் நேம் என்ன? இன்டர்ஃபேஸ் நேம் இன்டர்ஃபேஸ் டெமோ, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ஸ் டு இந்த மெத்தடை காப்பி பண்ணுங்கள். எந்த மெத்தடை? டெஸ்ட் மெத்தடை காப்பி பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் மெத்தடை அங்கே காப்பி பண்ணி, இங்கே காப்பி பண்ணிட்டேன். இங்கே தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் இந்த கேம் தானே, இங்கே தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே காப்பி பண்ணிட்டேன், காப்பி பண்ணி இப்போதைக்கு இங்கே பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போது லாம்டா ரூல்ஸை அப்ளை பண்ண போகிறேன். லாம்டா ரூல் நம்பர் என்ன? ஆக்சஸ் மாடிஃபையர் தேவை கிடையாது, ரிமூவ் பண்ணியாச்சு. ரிட்டன் டேட்டா டைப் தேவை கிடையாது, ரிமூவ் பண்ணியாச்சு. மெத்தட் நேம் தேவை கிடையாது, ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த ப்ராக்கெட்ஸுக்கும் இந்த ஃப்ளவர் பிரேஸஸ்க்கும் இன்பிட்வீனில் ஒரு ஆரோ சிம்பிள் நீங்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுத்தாச்சு, அவ்வளோதாங்க. இதுதான் லாம்டா. இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை கமெண்ட் பண்ண போகிறேன், கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது என்னங்க எரர் காமிக்குது, ஒரு பிரேஸ் எதுவும் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இவ்வளோ தான் மொத்தமாக என்னோடய லாம்டா ஃபங்க்ஷன் இப்படி எழுதியாச்சு. இன்டர்ஃபேஸ் டெமோ ஐடி ஈக்குவல்ஸ் டு நார்மல் ப்ராக்கெட்ஸ் ஆரோ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ளவர் பிரேசஸையும் எனக்கு வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சிங்கிள் லைன் கோடு தான், இதெல்லாம் தேவையில்லை. இதுதான் என்னோடய லாம்டா ஃபங்க்ஷன். எது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் அண்ட் கேம் டெஸ்ட். என்னங்க இதில் லாம்டா ஃபங்க்ஷன்னா, இதை நான் எப்படி கால் பண்ணுறது? ரொம்ப ஈஸி பாருங்கள், ஐடி டாட் டெஸ்ட்.
இப்போ ஐடி டாட் டெஸ்ட்டுங்கிறது ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் கரெக்டா? அந்த அப்ட்ராக்ட் மெத்தடை கால் பண்ணால் இப்போ நான் இந்த இடத்துல கேம் டெஸ்ட்னு எழுதுறதுக்கு பதிலாக கேம் டெஸ்ட் 1 2 3 எழுதுறேன். அப்போ தானே இந்த மெத்தட் கால் ஆகுதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் கேம் டெஸ்ட் 1 2 3 எழுதுறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. கேம் டெஸ்ட் 1 2 3 வந்துருச்சா? எவ்வளோ பெரிய வேலை மிச்சமாயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதியிருக்கீங்க, எழுதியிருக்கோமா? ஆமாம். அந்த இன்டர்ஃபேஸில் ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் எழுதியிருக்கோமா? ஆமாம். அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா? ஆமாம். இன்டர்ஃபேஸை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்? கேம்ங்கிற கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா? ஆமாம். அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக அந்த மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கோமா? ஆமாம். இவ்வளவும் பண்ணினதுக்கு பிறகு தான் அந்த கேம் டெஸ்ட் அவுட்புட்டை உங்களால் பார்க்க முடியுது. ஆனால் லாம்டாவில் இப்போ எனக்கு இந்த கேம்ங்கிற கிளாஸே தேவை கிடையாது. இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கிளாஸே தேவை கிடையாது. டைரெக்டாக நான் போவேன், டைரெக்டாக நான் போய் இந்த இடத்துல இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுப்பேன், சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுப்பேன். அதை லாம்டாவில் அதை நான் லாம்டாவில் இப்படி சிம்பிளாக எழுதிடுவேன். அவ்வளோதான். இப்போ நான் டெஸ்ட்டுன்னு கால் பண்ணேன்னா இங்கே நான் கொடுத்துருக்குற அனானிமஸ் ரிசல்ட் எனக்கு வருது. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதில் உங்களோட க்வெஸ்டின் சொல்கிறீங்களா? லைன் நம்பர் 12. நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் இருக்க அப்ட்ராக்ட் மெத்தடை இதே கிளாஸில் டிஃபைன் பண்ணுறோம், அதிலே கால் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். இந்த டெஸ்ட் போய் டைரக்டாக இதை கால் பண்ணிடுது. அவ்வளோதான். இப்படி இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் போய் நம்ம லாம்டாவாக எழுதுனதுனால இப்போ நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸே தேவையில்லை. புரியுதா? சார் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. சொல்லுங்கள் உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ நம்ம ஓனாக ரைட் பண்ணுறோம் சார். ஆமாம். நம்ம ஓனாக ரைட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிறோம். இந்த கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு அந்த இன்டர்ஃபேஸ்க்கு இப்போ லிங்கே இருக்காது இல்லை சார். ஜஸ்ட் அதோட நேம் வச்சு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்து இங்கேயே டிஃபைன் பண்ணி இங்கே கால் பண்ணுறோமா சார்? கரெக்ட். இந்த கிளாஸுக்கும் அந்த இன்டர்ஃபேஸுக்கும் லிங்கே இல்லை. அப்போ அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற அப்ட்ராக்ட் மெத்தடை கால் பண்ணணும்னா இது வரைக்கும் பழைய சிஸ்டம் என்ன? நீங்கள் இந்த 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 இன்டர்ஃபேஸை ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் கால் பண்ணணும். கரெக்டா? இந்த இன்டர்ஃபேஸை கேம்னு ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கேமுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை வச்சு நீங்கள் கால் பண்ணணும். இவ்வளோ வேலையெல்லாம் தேவையில்லை. ஏன் இவ்வளோ வேலை தேவையில்லை? அப்போ அந்த அப்ரோச்சே தப்பா? அப்படின்னா அந்த அப்ரோச் பெர்மனெண்ட்டாக வேணும்னா வச்சுக்கோங்க. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும், ரெண்டே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு டேட்டு கொடுக்குறாங்க, எந்த டேட்டு ஃபஸ்ட்டு வருதுன்னு சொல்லணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் நான் இவ்வளோ பெரிய அப்ரோச்சுக்கு போகணுமா? ஒரு இன்டர்ஃபேஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ், அதில் டைனமிக் பெயிண்டிங், அதில் ஒரு மெத்தட், இவ்வளோ போகிறதுக்கு பதிலாக நான் இப்படி அனானிமஸாக எழுதிக்கிறேனே. சின்ன சின்ன ரெக்கமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நான் டைரக்டாக அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி டெஃபினிஷன் மட்டும் நானே பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அப்ரோச் தான் லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ். ஸ்பெசிஃபிக்காக இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் நம்ம இதில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுற மாதிரி வருமா? இல்லை நார்மல் இதில் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு நேம்லாம் வேணும்ல சார்? நார்மல் அப்ரோச்சில் உங்களுக்கு வேணும் தான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அது கரெக்டு தான், நார்மல் அப்ரோச்சில் வேணுங்கிறது. இப்போ நான் சொல்கிறது எனக்கு டெம்பரரியாக ஒரு ஒன்று வேணும். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அவங்க சொன்ன எக்ஸாம்பிளே என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒரு அட்மினாக இருக்கீங்க, அந்த அட்மினாக இருந்து நீங்கள் நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் தான் வந்து ஏதோ ஒரு பெரிய துணி கடையில் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பணும், எல்லாருக்குமே ஹாய் சீஸ்னல் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். தீபாவளி வருது, பொங்கல் வருதுன்னு ஏதோ சீசனல் க்ரீட்டிங்ஸ் அனுப்பணும். என்னோடய கஸ்டமர் நேமை மட்டும் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும்போது கௌதம்னு வரணும், இப்போ லோகமித்ரானா லோகமித்ரான்னு வரணும், லிங்கேஷ்னா லிங்கேஷ்னு இப்படி வரணும். அப்போ இந்த இன்புட் மட்டும் நான் எடுத்துக்கணும், அவ்வளோதான் எனக்கு மொத்தமாக வேலையே. அந்த நீடுக்கு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்குது,
அந்த இடத்துலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன நீடு இருக்கிற இடத்துல பெரிய லெவலில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் போகாமல் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சில் இதை சால்வ் பண்ணுறோம். இந்த ஐடியா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் ஐடியா. இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே எப்படி மாற்றிட்டு இருக்காங்கன்னா மல்டி பேரடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இப்போ முன்னாடி மல்டி பேரடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கம்மி. மல்டி பேரடைம்னா இப்போ பேரடைம்னா உங்களுக்கு தெரியும், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், இதெல்லாம் ஒவ்வொரு ஐடியா. இப்போ முன்னாடி ஜாவாவா, ஜாவா பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்படி வச்சுருந்தாங்க. சியா, சி பியூராக வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ ஏன் அப்படி வச்சுக்கணும், நமக்கு வேணுங்கிற நீடை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு இப்போ ஜாவாவும் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கையும் சப்போர்ட் பண்ணும், பைத்தானும் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கையும் சப்போர்ட் பண்ணும், ப்ரொசீஜர் ஓரியன்டையும் சப்போர்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டையும் சப்போர்ட் பண்ணும். இப்படி அப்போ எல்லா லாங்குவேஜஸுமே இப்போ ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், இது எல்லாமே இப்போ மல்டி பேரடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ப்ரைமரியாக ஒரு விஷயத்தை வச்சுக்குவாங்க, அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கன்னு சப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலைன்னா இப்போ இருக்கிற த்ரெட் அந்த லாங்குவேஜ் ஃபீல்ட் அவுட் ஆயிடும். ஏன்னா இந்த லாம்டாங்கிற ஐடியாவெல்லாம் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஐடியாவே நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா அந்த லாங்குவேஜ் கொஞ்ச நாளில் ஃபீல்டுலேயே இருக்காது, அந்த த்ரெட் இருக்குது. அதனால் எல்லா லாங்குவேஜஸையும் அப்படி மாற்றுறேன். சரியா, இப்போ நம்ம படிக்கிற எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா எல்லாமே மல்டி பேரடைமாக மாறிடுச்சு. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ நீடு இருக்கோ, எவ்வளோ பிஸ்னஸ் நீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை எவ்வளோ ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதில் இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கோட ஒரு ஐடியா தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரி, இப்போ இதில் அடுத்து இப்போ நம்ம இப்படி பண்ணிட்டோமா, எனக்கு இப்போ அடுத்து இதில் ஒரு டவுட் இருக்குது. சரி, இவ்வளோ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் வச்சுருக்கீங்க, ஏன் இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் ஒரே ஒரு மெத்தடு தான் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. உங்கள் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னால் ஒரே ஒரு மெத்தடு தான் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பப்ளிக், அப்ஸ்ட்ராக்ட், வாய்ட், டெஸ்ட் ஃபோர்னு ஒரு மெத்தட் இருக்கக்கூடாது, இருந்தால் இது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கிடையாதுங்கிறோம். சரி, ஏன்னு ட்ரை பண்ணுவோம். இப்படி கொடுத்துட்டோன்னு வைங்க, இப்போ ரெண்டு மெத்தட் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ நான் இந்த டெஸ்ட்டை கால் பண்ணுறேன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நான் இந்த இடத்துல ஐடி டாட் டெஸ்ட் டூ அப்படின்னு ஒன்று, ஐடி டாட் டெஸ்ட் ஃபோரா, டெஸ்ட் ஃபோரை கால் பண்ணுறேன்னு வைங்களேன். டெஸ்ட் ஃபோருக்கும் டெஸ்ட்டுக்கும் ஒரே ரிசல்ட்டில் வந்துட்டுருக்கோம். ஏன்னா இது அனானிமஸால இருக்குது, பேரே இல்லை. இப்போ நீங்கள் டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கனாலே டிஃபால்ட்டாக இந்த ஏரியாவை கால் பண்ணுது. அப்போ டெஸ்ட் ஃபோரும் இதை தானே கால் பண்ணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்படி புரியலைன்னா நான் வேறு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒருவேளை இதில் டவுட் இருந்தது அப்படின்னா வேறு ஒரு சாம்பிள் இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த சினாரியோ பண்ணுவோம். இப்போ அடுத்த சினாரியோ பாருங்கள், இதில் ஆடுன்னு கொடுத்துட்டேன். எனக்கு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல ரெண்டு நம்பர் வேணும்ல, இன்டிஜர் நம்பர் 1 கமா இன்டிஜர் நம்பர் 2 அப்படின்னு ரெண்டு நம்பரை கொடுத்துட்டேன், இன்டிஜர் நம்பர் 1 கமா நம்பர் 2 அப்படின்னு. இப்போது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்போ இந்த இடத்துல டெஸ்ட்டுங்கிற பேர் ஆடுன்னு மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நான் ஆடுன்னு மாற்றணும். ஆடுன்னு மாற்றினா மட்டும் பார்த்தாத, ஆடுன்னா ஆட் மெத்தடை கால் பண்ணும்போது இங்கே பாருங்களேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐடி டாட் ஆடுன்னு கொடுத்தா ஆடுக்கு ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணணும்ல. சரி, ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணுவோம், 1 2 3 2 3 4 அப்படின்னு ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணுவோம். இது எப்படி இங்கே பாஸ் ஆகும், எப்படி பாஸ் ஆகும் தெரியுமா? இங்கே நீங்கள் அதுக்கு என்ன ஏதாவது ஒரு இந்த ப்ராக்கெட்ஸில் வழக்கம் போல், இதுக்கு வழக்கமாக மெத்தட் எப்படி எழுதியிருப்பீங்க? நமக்கு அந்த ஐடியாவை மறந்துடக்கூடாது. வழக்கமாக மெத்தட் எப்படி எழுதியிருப்போம்? பப்ளிக் வாய்ட் ஆட் ஆஃப் இன்டிஜர் நம்பர் 1 கமா நம்பர் 2 இப்படி தானே மெத்தட் எழுதியிருப்போம். அதுக்குள்ளே தானே இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 எழுதியிருப்போம். இப்படி தான் எழுதியிருப்போம். இப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு எதை ரிமூவ் பண்ணணும்? ஆக்சஸ் மாடிஃபையர். அடுத்து எதை ரிமூவ் பண்ணணும்? ரிட்டன் டேட்டா டைப். அடுத்து எதை ரிமூவ் பண்ணணும்? மெத்தட் நேம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே ஆரோ சிம்பிள் கொடுக்கணும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு
இங்கே மறந்துடாமல் செமிகோலன். அவ்வளோ இதுதான் உங்களோட ஃபங்க்ஷனல் லாம்டா எக்ஸ்பிரஷன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ இந்த லைன் புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் அப்படின்னா 357 123 + 123 + 234 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 357 அப்படிங்கிற ஆன்சர் வரும். வேறு நம்பர் கொடுத்து பார்ப்போம், 100, 200 இந்த மாதிரி ஏதாவது ஈஸியான நம்பர் கொடுத்து பார்ப்போம். எதுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸு அது இது நிறைய வேலை செய்யணும், ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஈஸி பண்ணுறது தான் டெவலப்பரை ஈஸி பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இல்லை லாம்டா எக்ஸ்பிரஷனோட வேலையே. ரிட்டன் பண்ணணுன்னா இந்த இடத்துலையே ரிட்டன் நம்பர் 1 + நம்பர் 2 அவ்வளோதான். இதெல்லாம் ரிட்டனே தேவை கிடையாது, வேணும்னா கொடுத்துக்கலாம். இதில் இந்த இடத்துல இங்கே ஏன் எரர் காமிக்குது? ஏன்னா இன்டர்ஃபேஸில் மெத்தட் வந்து வாய்டு மெத்தடாக இருக்குது. நான் ஒருவேளை இங்கேயே இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். திஸ் மெத்தட் மஸ்ட் ரிட்டன் அ ரிசல்ட் ஆஃப் டைப் இன்டீஜர். ஓகே, டைப் இன்டீஜரை நம்ம ரிட்டன் பண்ணுறோம், அவ்வளோதான். இதோட சின்டாக்ஸ் அடுத்து ரிட்டனுக்கான சின்டாக்ஸ் தனியாக காமிக்கிறேன். இந்த ரிட்டன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ரிட்டனே தேவையில்லை, இப்படி கொடுக்கலாம் இல்லைனாலும் கொடுக்கலாம், எப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம இந்த ரிட்டன் கொடுக்குறத எப்படிங்கிறத, இங்கே ரிட்டன் கொடுத்துட்டோம், அப்ட்ராக்ட் இன்ட் ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ இந்த ரிட்டன் கொடுத்தா என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரிட்டன் கொடுத்துட்டு இப்போ பாருங்களேன், இங்கே ரிட்டன் கொடுத்துட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதை எப்படி எழுதலாம்? வழக்கம் போல் மெத்தட் எழுதுவோம் ஃபஸ்ட்டு, பப்ளிக் வாய்ட், பப்ளிக் வாய்டு இல்லை, பப்ளிக் இன்ட் ஆட் ஆஃப் இன்ட் நம்பர் 1, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், அங்கே இருக்கிற பேர் தான் இங்கே வைக்கணுங்கிறது இல்லை. ரிட்டன் நம்பர் 1 + நம்பர் 2 செமிகோலன். எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்? ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ரிட்டன் டேட்டா டைப், ஃபங்க்ஷன் நேம், மூணையும் ரிமூவ் பண்ணணும். இங்கே ஒரு ஆரோ கொடுக்கணும். இப்படி கொடுக்கணுமா? இப்படி கொடுக்கும்போது ரிட்டன் கொடுத்தா மட்டும் நீங்கள் இங்கேயும் ஒரு செமிகோலன், ரிட்டன் கொடுத்தா மட்டும் செமிகோலன் இல்லை, ரிட்டன் கொடுத்தா மட்டும் ரிட்டனை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை காமிக்க. இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிட்டனும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சரியா? அப்படி ரிட்டன் கொடுக்குறீங்கன்னா மறந்துடாமல் இந்த இடத்துல ரிட்டன் கொடுத்துக்கணும், மறந்துடாமல் இங்கே ஒரு செமிகோலன் வைக்கணும். இந்த சின்டாக்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இதை ரிட்டன் பண்ணுறேன், ரிட்டன் ஆகுதுல்ல, ரிட்டன் ஆகுறத நான் வந்து ரிசல்ட்டுனோ டோட்டல்னோ ஏதோ ஒரு பேரில் ஸ்டோர் பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதாங்க. இதுதான் லாம்டா எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த இடத்துல தான் என்ன க்வெஸ்டின் வந்துடுது, ஏன் லாம்டா எக்ஸ்பிரஷன் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு மெத்தடு தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடுது. இப்போ நான் அதுக்கான சாம்பிள் தான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆட் ஆஃப் 200, 100, 200, 100 இதை மாற்றிட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், இப்போது இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இருக்குது, இதில் ஆடு மாதிரியே மல்டிப்ளைனோ டிவைடுனோ ஏதோ ஒரு மெத்தட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம், எரர் காமிக்குது காமிக்கிட்டோம். இப்போ நான் இங்கே போய் என்னென்னு கால் பண்ணுறது, என்னோடய டவுட் புரியுதா உங்களுக்கு? ஆடுன்னு நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதை கால் பண்ணிடுது. அப்போ மல்டிப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா எதை கால் பண்ணும்? அப்போ இதை தானே கால் பண்ண வேண்டியிருக்கோம்,
அதனால தான் இங்கே ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு மெத்தட் தான் அப்படிங்கிற பாயிண்ட். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸில் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் அதுலேருந்து வர்றது தான். புரியுதா? சார், நம்ம இதில் டிஃபால்ட் மெத்தடும் ஸ்டாட்டிக் மெத்தடுமே கால் பண்ணலாம்ல சார்? ம், அது வழக்கம் போல். நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் எப்பவும் போல் இந்த ஐடி டாட், நல்ல க்வெஸ்டின், கால் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஐடி டாட், அங்கே டிஃபால்ட் என்ன வச்சுருந்தோம், டெஸ்ட் டூவா? டெஸ்ட் டூ கால் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட்னால் கண்டிப்பாக கிளாஸ் நேமோ இன்டர்ஃபேஸ் நேமோ வச்சு கால் பண்ணணும். டெஸ்ட் த்ரீ, ரெண்டையும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இந்த ரிட்டன் கொடுக்கும்போது மட்டும் அதோட சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ரிட்டனை ரிமூவ் பண்ணலாம் இந்த இடத்துல. அப்படி ரிட்டனை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரிட்டன் கொடுத்தேன், நான் ரிட்டனை ரிமூவ் பண்ணேன், ரிட்டன் ரிமூவ் பண்ணோடனே எரர் காமிச்சிது, நான் உங்ககிட்ட ரிட்டன் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படி ரிட்டன் கீவேர்டை ரிமூவ் பண்ணினீங்கன்னா இந்த பிரேசஸ் கொடுக்கக்கூடாது. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம், இன்னும் சிம்பிளிஃபைடு. நீங்கள் இப்படி பிரேசஸ் கொடுத்து, ரிட்டன் கொடுத்து, இங்கே ஒரு பிரேஸ் கொடுத்து செமிகோலன் வைக்கிறதுக்கு, ரிட்டன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இவ்வளோதான். ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் இதை பார்த்தா, இது என்னென்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. பிரேசஸ் இல்லைனாலே கண்டிப்பாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போ ரிட்டன் இருக்குது, என்னென்னலாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக பப்ளிக்கை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக இன்ட்டை ரிட்டன் பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆட், அந்த ஆடிலேருந்து தான் இந்த இன்ட் நம்பர் ஒன் கமா நம்பர் டூ, அது தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சா இவ்வளோதாங்க. இதுதான் லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். சரி, இப்போ இது இந்த மெத் இந்த ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஜாவா 8 வந்த ஒரு நியூ அடிஷன். இதோட ஸ்ட்ரீம் ஏபிஐன்னு ஒன்று வந்துச்சு, ரொம்ப பெரிய யூஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு அது பார்த்துட்டு அதுலேயும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். சரியா? இதில் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ்லாம் இருக்குது, ப்ரிடிகேட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அதுக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் பேசுவாங்க. நமக்கு தெரிஞ்சிற இப்போ ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தெரியுமானா தெரியும், காலபிள், இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம், கம்பேரபிள், இதெல்லாம். சரியா? அப்போ நான் இந்த மூணு ப்ரோக்ராமும் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் எனக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட க்வெஸ்டின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவீங்களா? இதுதான் லாம்டா எக்ஸ்பிரஷன், ஜாவா 8 ஃபீச்சர்ஸில் ஒன்று. இல்லை, யாராவது உங்களுக்கு ஏதாவது இப்போவே டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சொல்லுங்கள். இந்த இந்த கிளாஸ்ல வந்து இப்ப நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்ல சார், லாம்டா எக்ஸ்பிரஷன்ங்கிறது ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன். அந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் சார். இல்லனா இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனை நம்ம வேற வேற யூசேஜ் யூஸ் பண்ணுவோம். நல்ல க்வெஸ்சன். அதுதான் இவங்க கொடுத்திருக்கிற சாம்பிள்ல அததான் பேச வந்திருப்பாங்க. லாம்டா எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறதே இந்த கொடுத்திருக்காங்களா? மோர் ஜென்ரலைஸ்ட் சர்ச் நம்ம கலெக்ஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இதை டீட்டெயிலாகவே பேசலாம். நம்ம இவங்க கொடுத்துருக்கிற சாம்பிளை புரிஞ்சுக்கிறது, பொதுவாக லாம்டா எக்ஸ்பிரஷனுங்கிறது எனக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி இருக்குது, ரெண்டு நம்பர் ஆட் பண்ண வேண்டியிருக்கு, ரெண்டு நம்பரில் பெருசு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன ஆக்டிவிட்டி இருக்குது. அதுக்கு நான் போய் ஒரு கிளாஸு மெத்தடெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம், நானாகவே அந்த அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தடை இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன், அதான் லாம்டா எக்ஸ்பிரஷன். பெரிய ஆக்டிவிட்டி வேணும்னா நீங்கள் வழக்கமான அப்ரோச்சுக்கு தான் போகணும், அதில் எந்த தப்பும் இல்லை, அதான் கரெக்டு. இல்லை எனக்கு சின்ன ஆக்டிவிட்டி தான் வேணும் அப்படின்னா இதுக்கு போய்க்கலாம். சரியா? ஓகே. சரி, அப்போ நான் இந்த கோடை அனுப்பிச்சி வைக்கிறேன், எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நம்ம இந்த கோடை அனுப்பிச்சி வைக்கிறேன், உங்களோட க்வெஸ்டின்ஸை எனக்கு திங்க் பண்ணுங்கள். ஜாவா 8 எனக்கு தெரியும்னு ப்ரொஃபைலில் போடுற எல்லோரும் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. நீங்கள் என்ன வெர்ஷன் ஜாவா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜாவா 8 8 மேலேயோ சொல்கிறீங்க
அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாபிக் பார்க்காம போகக்கூடாது. ஏன்னா ஜாவா எயிட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதில் லாம்டா எக்ஸ்பிரஷன். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே லாம்டா எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற சினாரியோஸ்லேயும் லாம்டா எக்ஸ்பிரஷன் இருக்கும். இன்டர்வியூலேயும் ஜாவா எயிட்டுக்கு மேலே நீங்கள் வெர்ஷன் தெரியும்னு சொன்னீங்கன்னா லாம்டா எக்ஸ்பிரஷனாக என்னென்னு கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்துட்டு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் யாருக்காவது இருக்கா? கௌதம் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? லிங்கேஷ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை சார். ஆமாம், இது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸோட அதில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஆமாம், எதுலேயும் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுலேயும் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டு. ஃபைன், தேங்க்யூ. நான் இந்த கோடை அனுப்பிச்சி வைக்கிறேன் இப்போ உடனேவே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள்.